to this video, girls. Myself is Vijay Lakshmi, Assistant Professor, Department of Mathematics, KSL College of Arts and Science for Women. இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ்ல இந்த வார்த்தை இல்லாம உங்களால எந்த டெஃபினிஷனுமே டிஃபைன் பண்ண முடியாது. தட் இஸ் அந்த வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா செட்ஸ். சோ இந்த வீடியோல செட்ஸ்னாலும் அதோட டைப்ஸ் பத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் செட்ன்ற வார்த்தை. சோ செட்னா நத்திங் பட் கலெக்ஷன். சோ எல்லா கலெக்ஷனுமே செட் ஆயிடுமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. உங்களால அந்த கலெக்ஷனை டிஃபைன் பண்ண முடியணும். சோ டிஃபைன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்டிவ்ன்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாஃபா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஆக்டிவ்ன்ற வார்த்தைக்கு வேற மீனிங்கா இருக்கும். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களோட வியூ வந்து வேற மாதிரி இருக்கும். சோ அப்ப வந்து எல்லாமே காமனா எல்லாராலையும் டிஃபைன் பண்ற வார்த்தை தான் வெல் டிஃபைன்ட். சோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடிய கலெக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா செட்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏ ஈக்குவல் டு, சோ ஏ இஐ ஓ யூ. இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்னால இந்த செட் பிராக்கெட் தான் நான் கலெக்ஷன் சொல்லுவேன். சோ இந்த கலெக்ஷனை என்னால டிஃபைன் பண்ண முடியும். என்ன டிஃபைன் பண்ண முடியும்? திஸ் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் பவல்ஸ். சோ இது நான் டிஃபைன் பண்ணாலும் நீங்க டிஃபைன் பண்ணாலும் ஒரே மீனிங் தான். சோ அப்ப இதை நான் என்ன சொல்லலாம், இந்த கேபிட்டல் ஏவை வந்து செட்னு சொல்லலாம். சோ எந்த விஷயத்துல உங்களால இந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியலையோ அதை வந்து நம்ம செட்னு சொல்ல முடியாது. ஆல்வேஸ் எப்பயுமே செட்ன்றத கேபிட்டல் லெட்டர்ஸ்லயும் உள்ளுக்குள்ள இருக்க எலிமெண்ட்டை வந்து ஸ்மால் லெட்டர்லயும் தான் நம்ம சொல்லணும். சோ எ செட் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் அதோட டைப்ஸ் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்டி செட். சோ எம்டின்றப்ப நம்ம எல்லாருக்குமே மீனிங் தெரியும், ஒண்ணுமே இல்ல, காலின்னு அர்த்தம். சோ அப்ப ஒரு செட் பிராக்கெட்டுக்குள்ள எந்த எலிமெண்ட்டுமே இல்லாம இருந்ததுன்னா அந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா எம்டி செட். சோ இந்த செட் பிராக்கெட்டுக்குள்ள பாருங்க, நான் ஒண்ணுமே எழுதல, அப்ப இங்க எந்த எலிமெண்ட்டுமே இல்லைன்னு அர்த்தம். சோ அப்ப இதுல இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட், தட் இஸ் கார்டினாலிட்டி. சோ நம்பர்ன்றதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டேன் என். என் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் ஜீரோ, இங்க ஒரு எலிமெண்ட்டுமே இல்ல. சோ அப்ப இந்த செட்டை நான் என்னன்னு சொல்லலாம் எம்டி செட். அடுத்து இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போறோம், சிங்கிள் டன் செட். ஜீரோல இருந்து ஒன்னுன்றதுக்கு, சோ சிங்கிள்னா மீனிங் என்ன உங்களுக்கு, ஒன்னு அர்த்தம். அப்ப ஒரு செட் பிராக்கெட்டுக்குள்ள வெறும் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்தால், சோ ஏ இஸ் நத்திங் பட் ஒன், சோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லலாம், இந்த செட் பிராக்கெட்டுக்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, அப்ப என் ஆஃப் ஏ இஸ் நத்திங் பட் ஒன். அப்போ செட் பிராக்கெட்டுக்குள்ள எதுவுமே இல்லைன்னா அது நல் செட் இல்ல எம்டி செட். வெறும் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்தால் அதை நம்ம சிங்கிள் டன் செட்னு சொல்லுவோம். சோ அடுத்து மறுபடியும் ஜீரோ, ஜீரோல இருந்து ஒன்னு, அடுத்து ஒன்ல இருந்து இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே போக போறோம். சோ அப்ப இன்னும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போறோம். அப்ப அந்த இன்க்ரீஸ் பண்ணும் போது எனக்கு செட்ன்றது ரெண்டா டிவைட் ஆகும், ஒன்னு ஃபைனைட் செட், இன்னொன்னு இன்ஃபைனைட் செட். சோ ஃபைனைட்னா என்னோட கலெக்ஷன்ல இருக்க எலிமெண்ட் லிமிட்டடா இருக்கும். சோ இந்த ஏவை வந்து நான் ஃபைனைட் செட்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1, 2, 3, 4, 5. சோ 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதாவது லிமிட்டட் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. அப்ப இங்க இந்த ஏவை நான் என்னன்னு சொல்லலாம், ஃபைனைட் செட்னு சொல்லலாம். இதே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 எக்ஸெட்ரா, தட் இஸ் கவுண்டிங் தி நம்பர். சோ இந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர். சோ இது எங்க முடியுதுன்னே தெரியாது எனக்கு. சோ அப்ப இது அன்லிமிட்டடா போய்கிட்டே இருக்கு. சோ அப்ப எந்த ஒரு செட் வந்து அன்லிமிட்டடா போகுதோ அது இன்ஃபைனைட் செட். சோ லிமிட்டடா இருந்தால் ஃபைனைட் செட், அன்லிமிட்டடா இருந்தால் இன்ஃபைனைட் செட். சோ அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட் செட்னா என்ன, அடுத்து எதுவுமே இல்ல, அப்புறம் ஒன்னு, அதுக்கப்புறம் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கிறத பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் செட். சோ அப்ப ஈக்குவல் செட்னா எப்ப ரெண்டு எலிமெண்ட்டை வந்து நம்ம எப்ப ரெண்டு செட்டை வந்து ஈக்குவல் செட்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்க எலிமெண்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு, தட் இஸ் த வேர்ட் கியூட். சோ கியூட்னா என்னன்னு அர்த்தம், அழகா இருக்காங்கன்னு அர்த்தம். சோ அதே வார்த்தையை QUET பாத்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சொல்லுவோம். இதுல இருக்க லெட்டரை நான் ஒரு செட்டா இது பண்றேன். சோ CUET ஒரு செட், அடுத்து பின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா CUTEன்றது, ஓகேங்களா? அப்ப என்ன இருக்கு, ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து பிளேஸ் மட்டும் மாறி இருக்கு. அப்ப நான் என்னன்னு சொல்லலாம், எலிமெண்ட் சேம் பட் பிளேஸ் மட்டும் வேற. அப்ப நான் என்னன்னு சொல்லிக்கலாம், ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் செட்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் செட். அப்ப வந்து இதுல வந்து சேம் எலிமெண்ட் இருக்கணும்ன்ற கண்டிஷன் கிடையாது, கவுண்டிங் வைஸ் ஈக்குவலா இருக்கு.
இருந்தால் போதும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் நாம என்னன்னு சொல்லிக்றோம் இங்க ஏன்றது q u e t னு இருக்கு அதே இங்க pன்றதுக்கு பதிலா நான் என்ன எடுத்துக்கறேன் 1 2 3 4 னு பாத்தீங்கன்னா கவுண்டிங் வைஸ் 4 4 எலிமெண்ட் இருக்கு பட் எலிமெண்டோட நேச்சர் பாத்தீங்கன்னா சுத்தமா டிஃபரண்டா இருக்கும் சோ கவுண்டிங் வைஸ் ஈக்குவலா இருந்தாலே அந்த ரெண்டு செட்டையும் நாம என்னன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் செட்னு சொல்லலாம் சோ இதுதான் உங்களோட செட்ஸும் அதோட டைப்ஸும் ஓகே தேங்க் யூ கர்ல்ஸ்